ஆர் அமர உட்கார்றதுக்கு எனக்கு ஒண்ணு மனசு இல்ல. அந்த அண்ணக்குடிய தேடி கண்டுபிடிக்க எங்க அப்ப ஊர்க்காரங்க மெட்ராஸ் அனுப்பி இருக்காராம். அவங்க கண்ணுல அண்ணக்குடி படுறதுக்குள்ள நாம அண்ணக்குடிய கண்டுபிடிச்சாகணும். ஆமா நல்லா கண்டுபிடிச்சிடுவாங்க. நேர்ல பார்த்த வரத அந்த அண்ணக்குடிய தூக்கிட்டு வரத விட்டுட்டு மேலேயே போய் சேர்ந்துட்டான். இல்லாத ஊருக்கு எதுக்கு இப்ப வழி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த வரதன்னா இப்ப உயிரோடவே இல்லையே. அந்த ஊர்க்காரனுங்க மட்டும் இப்ப அண்ணக்குடிய பார்த்துட்டானுங்க. நான் இத்தனை வருஷம் போட்ட திட்டம் எல்லாம் பாழா போயிடும். ஐயா இருக்காரா? ஆ இருக்காருண்ணா. வணங்கண்ணா. வாங்க சிங்கம் புலி. வணக்கம் ராஜவேலு. உட்காருங்க. எப்படி ஆச்சு ராஜவேலு? இவ்வளவு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? யாருன்னே தெரியலையே. இவதான் அன்னக்கொடி. இப்படி இருந்த அன்னக்கொடியா இப்படி ஆயிட்டா? அம்மா இந்த போட்டோ எப்ப எடுத்தது? அவ ஜெயில்ல இருந்து விடுதலை ஆகும் போது எடுத்த போட்டோ இது. அன்னக்கொடி விடுதலை ஆயிட்டா? எப்ப விடுதலை ஆனா? அவ விடுதலை ஆகிற தேதி அறிவிச்ச 15 நாளைக்கு முன்னாடியே சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவளை விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ அன்னக்கொடி உங்க இடத்துல தான் இருக்காளா? அவ விடுதலை ஆகிறது முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவ ஏன் இடத்துல ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்திருப்பா? ஆனா எங்களுக்கு லேட்டா தான தெரிஞ்சது. இதே ஏன் முன்கூட்டியே எங்கிட்ட சொல்லல? உங்களுக்கே லேட்டா தான் தெரியுமா? நான் தான் சொன்னல்ல அன்னக்குடிய தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன்னு. ஓ தங்கப்பாண்டி அன்னக்குடிய தேடி கண்டுபிடிக்க தான் சென்னைக்கு வந்தாரா? ஆனா நான் மெட்ராஸ்க்கு வந்தது ராஜவேலுவ பார்க்க. ஓ சென்னைக்கு தங்கப்பாண்டி வந்தது கூட உனக்கு லேட்டா தான் தெரிஞ்சதா? அன்னக்கோடியை தேடி கண்டுபிடிச்சு நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு அம்சவல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அதான் நம்ம கிட்ட சொல்லல. நீ தப்பா நினைக்கிற மாதிரி அம்சவல்லி இல்லை. எதையுமே தானே செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இந்த சென்னை சிட்டியே என் கைக்குள்ள. இங்க உள்ள அத்தனை ஆட்களும் எல்லா ஏரியாவும் என்னோட விரல் நுனியில. அன்னக்கொடி விடுதலையான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நேரம் அன்னக்கொடி கிட்ட இருக்கிற சொத்தும் நகையும் நம்ம கைக்கு வந்துருக்கும். இப்ப மட்டும் என்ன, மெட்ராஸ் உங்க கைக்குள்ள தானே இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த சென்னை சிட்டி இந்த சிங்கம் புலி பாக்கெட்டுக்குள்ள. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலாம். இப்பவே கிளம்பலாமா? ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் தங்கப்பாண்டிய வச்சிருக்காங்க. என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? உண்மையிலேயே மெட்ராஸ் உங்க பாக்கெட்டுக்குள்ளதான். வாங்க ராஜவேலு, போயிட்டு வந்துடும். எறும்பெல்லாம் ஏறி விளையாடுது, டான்ஸும் ஆடுதா? ஆடட்டும். இங்க இருங்கடா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்து போயிட்டு. வணக்கம். வணக்கம் சிங்கம்புலி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எங்க போயிட்டு வரீங்க? வெத்தலை பாக்க வாங்க போனேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே? வாங்க போலாம், ஏறுங்க.
தங்கபாண்டி தெரியுமா? நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்படிங்களா? என்ன தங்கபாண்டி, நீங்க சொல்லிருக்க கூடாதா? ஐயாவுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருந்தா உங்களை கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன்ல. பார், இவங்க யார் தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டம் பூஞ்சோலை ஜமீனே உங்களுக்கு தான் சொந்தம். இவங்களோட குழந்தனார் தான் தங்கபாண்டி. நான் தான் இவங்க மாமனாரு. ஐயா அதெல்லாம் சொன்னாங்க, ஆனா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லுங்க ஐயா. இப்பதான் சொல்லிட்டாருல. இந்த ஏரியாவுக்கு ஏசிபி செந்தில்வேலனா? ஆமாங்க ஐயா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா பொறுப்புக்கு வர்றவங்க என்னைய வந்து பார்ப்பாங்க, ஆனா ஏசிபி செந்தில்வேலன் என்னைய வந்து பார்க்கலையே. ஐயா அவர் வந்து உங்களை பார்த்துருப்பார் நினைச்சங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னதை கண்டிப்பா அவர்கிட்ட சொல்றேங்க ஐயா. தங்கபாண்டிய கூட்டு போலாமா? ஐயா ஏசிபி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு. பேசு, அதான முறை. சரிங்க ஐயா. போன் அடிக்குது, எடுத்து பேசட்டுங்களா? அதையும் இப்போ எங்கிட்ட கேட்குற? நீங்கள் பெரிய மனுஷன், ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, எது வந்தாலும் உங்களை கேட்காம செய்ய முடியுங்களா? ஓ மரியாதை. சரி எடுத்து பேசுறீங்க ஐயா. ஹலோ சவுனா, ஏசிபி செந்தில்வேலன் பேசுகிறேன். சார் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினச்சிருந்தேன் சார். என்ன சார் அது? அது வந்து சந்தேக கேஸில் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வந்தேன் சார். அவங்கள கூட்டும் போகிறதுக்காக சிங்கம்புலி ஐயா வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிடும் சார். என்ன சொல்றாரு உங்க ஏசிபி? இவங்களை விட்டு சொன்னாருங்க ஐயா. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு செந்தில்வேலன். கொஞ்சம் நம்மளை பத்தி சொல்லி வை ஐயா. டிபார்ட்மெண்ட்ல யார் ஜாயின் பண்ணாலும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க. இவங்க உங்களாலும் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு, அதெல்லாம் ஒரு சின்ன தப்பு. போதும், போலாமா தங்கபாண்டி? போலானு வா. போங்க தங்கபாண்டி, ஏதோ தெரியாம நடந்து வச்சு கோச்சிக்காதீங்க. போங்க. என்ன பத்தி உங்க ஏசிபி கிட்ட சொல்லி சொல்லி வைக்கிறேன் மேடம். தெரிஞ்சது இல்ல. சொல்லி வைக்கிறேன் மேடம். கொஞ்ச நேரத்துல கலக்கிடுச்சே. இறங்கு சூர்யா. பாத்துருங்கம்மா. என்னம்மா இந்த தம்பி கூட போனீங்க, திரும்ப வந்துட்டீங்க, யாராவது வர சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றுதான்ப்பா பார்க்க வந்தோம். அப்படியா? என்ன விஷயம்? நாங்கள் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்ப்பா. உங்கள் ரெண்டு பேருக்குமாம்மா? ஆமாம்ப்பா, சின்ன வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல. அம்மா வாடகைக்கு வீடு பிடிச்சா அட்வான்ஸ் கேட்பாங்களாம்மா? எவ்வளோ தரணும் அம்மா? வாடகை 1000 ரூபானாலும் 10 மாசத்து வாடகைய முன்பணமா கேட்பாங்க. அப்படின்னா 10,000 ரூபாய் வேணுமா? ஆமாம்மா. ஆனா நீங்க அட்வான்ஸ் எல்லாம் தர வேண்டாம். அட்வான்ஸ் இல்லாமல் எப்படி இங்க வீடு வாடகைக்கு கிடைக்கும்? கிடைக்கும் அம்மா. சின்ன வீடுலாம் இல்லை, நல்ல பெரிய வீடே இருக்குமா. பெரிய வீடுனா அதிகமா வாடகை கேட்பாங்களே. அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா, நான் கூட்டி போறேம்மா. முதல்ல வீட்டை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே தங்கலாம். ரொம்ப நல்லதுப்பா. எப்பப்பா வீட்டை பார்க்கலாம்? இப்பவே பார்க்கலாமா? இப்போ வா,
நீ எங்க கூட இப்ப வந்தா கடை யார்ப்பா பாத்துக்குவா? ஆள் இருக்குமா? சரக்கு போற ஆளு வெளிய போயிருக்காரு. இப்ப வந்துடுவாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை கூட்டி போறேன் மா. இத வந்துட்டறே. வாங்க. அண்ணே ஏன்னா இவ்வளவு லேட்? அது மதுரவயல் கடைக்கு சரக்கு போட போறேன்ப்பா. சரி பரவாயில்ல. அண்ணே இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்கன்னு சொல்றதை விட எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி. நீதான் பாக்குறவங்களை எல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்லியே. அண்ணே நீங்க கொஞ்சம் கடையை பாத்துக்கங்க. இவன் கூட வெளியே போயிட்டு வரேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கடையை பாத்துக்கிறேன். சரி போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. பாப்பா தம்பி இப்படி நேரா போனா லாஸ்ட் ஒரு லெஃப்ட் வரும். அது வழியா பாப்பா. பசங்க சீரியஸா படிக்கிறான் போல இருக்கு. சாரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவளு. என் செல்ல குட்டி மலரு ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா லேப்டாப்ல படு பிஸியா இருக்கா? இங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா படிச்சிட்டு இருக்கீங்க. உங்க மூணு பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல? அதான் இன்னைக்கு என்ட்ரி வித்தவுட் சாங். ஓகே சூப்பர் மாமா சூப்பர் மாமா. கலக்குறீங்க மாமா. மாமா ஜேசிபி மாமா வீட்டுக்கு போனீங்களா? போனே. எல்லாரையும் பார்த்து பேசுனீங்களா? பேசுனே. அவங்க ஃபேமிலி உங்ககிட்ட நல்லா பேசுனாங்களா? பேசுனாங்களா? ஒரு நாள் பேசி பழகினதுல ஒரு வருஷம் பேசின மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுடா. அடே அப்பா. சத்தமா அடே அப்பான்னு சொல்லாதரா. உங்க அப்பனை நான் தான் டே அப்பான்னு சொல்ல சொன்னேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துருவான். மாமா நீங்க எப்ப எதை பேசினா தமாஷாவே பேசுறீங்க. ஆனா நீங்க மட்டும் சினிமாக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய காமெடி ஆயிடுவீங்க. மாமா அது உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி ஏசிபி மாப்பிள்ள வீட்லயும் எல்லாருக்கும் என்ன பிடிச்சு வச்சுடா. என்னது? போலீஸ் மாமா உடுப்பி ஹோட்டல்ல பார்ட்னரா இருக்கா? மாமா இத பத்தி நம்ம கிட்ட சொல்லல. இந்த தடவை பார்த்தோம்னா கொஞ்சம் பொறுமையா கேளுங்கடா. நான் உடுப்பியே தான் அமெரிக்கன் செயல அப்படியே உடுப்பின்ட்டேன். மாப்ள நல்லா கேட்டுங்க. அவரோட வருங்கால மனைவிய பத்தி தான் துருவி துருவி கேட்டாரு. உங்களை பத்தி எதுவுமே கேட்கலடா. ஏன் மாமா எங்களை பத்தி எதுவுமே கேட்கல? அப்படித்தான். அர்ஜுனனுக்கு மரம் தெரியாது, மரத்தோட கிளையும் தெரியாது, கிளையோட இலையும் தெரியாது. யாருக்கும் தெரியாத அந்த மாங்கனி தான் அவன் கண்ணுக்கு தெரியும். அப்படின்னா என்ன மாமா அர்த்தம்? மடப்பசங்களா உங்களுக்கு புரியவே புரியலடா. புரியுற மாதிரி சொல்லுங்களா மாமா. யாருமே அவங்கவுங்க ஜோடியை பத்தி தான் அக்கறையா விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பத்தி விசாரிப்பாங்க. அப்படின்னா அத்தை மாமா கூட எங்களை பத்தி விசாரிக்கலையா? அவங்க எதுக்குடா உங்களை பத்தி விசாரிக்க போறாங்க? சம்பந்தி நல்லா இருக்காங்களான்னு விசாரிப்பாங்க. அவங்க வயசு தகுதி அந்தஸ்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் விசாரிப்பாங்க. அப்படின்னா அங்க யாருமே எங்களை பத்தி விசாரிக்கவே இல்லையா? ஏன் விசாரிக்கல? யாரு மாமா எங்களை பத்தி கேட்டா? வந்து உன்னை பத்தி அந்த வீட்டுல இருக்கிற கடைக்குட்டி இருக்கால இந்தியா, அவ விசாரிச்சாடா. விந்தியா என்னமா விசாரிச்சா? அஜய் நல்லா இருக்காரா? நல்லா படிக்கிறாரா?
ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாரா, நேர நேரத்துக்கு சாப்பிடுறாரா, ஸ்கூலுக்கு கட்டடிப்பாரா? என்ன பத்தி தான் கேட்டாளா? விந்தியா மட்டும் என்ன எதுக்காக மாமா இவ்வளவு அக்கறையா விசாரிச்சா? அதுக்கேண்டா என்ன போட்டு இப்படி அடிக்கிற? சாரி மாமா, அடிக்காத சொல்றேன்டா. அதாவது நம்ம வீட்டுல நீ கடைக்குட்டி, அதே மாதிரி ஏசிபி மாப்பிள்ள வீட்டுல விந்தியா கடைக்குட்டி. அதனாலதான் அந்த பொண்ணு உன்னை பத்தி அவ்வளவு அக்கறையா விசாரிச்சிருக்க. ஐயோ ஐயோ, என்ன பத்தி சந்தியா அதை விசாரிச்சாளா? வெரி குட், கற்பூர மாதிரி உனக்கு மூளடா, சொன்ன உன்ன கப்புன்னு பத்திக்கிட்ட. போங்க மாமா, வெக்கத்த பாரு. ஆமாடா, அந்த சந்தியா குட்டி உன்னை பத்தி விசாரிச்சான்னு எப்படி தெரியும்? அப்படி கேளுங்க மாமா, சந்தியாவுக்கும் எனக்கும் ஈக்குவல் வயசு. அது மட்டும் இல்லாம நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேனா, சந்தியா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி மாமா வீட்டுல பொண்ணுங்கள்லயே சந்தியா தான் முதல் பொண்ணு. நம்ம வீட்டுல பசங்கள்லயே நான் தான் முதல் பையன். எப்படி இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகுதா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சனா? நீ தத்தியா இருப்பேன் நினைச்சா பெரிய சுத்தியா இருக்கடா, இருடா. நீ புத்தியாவும் இருக்கேன்னு சொல்ல வந்தா அப்படி சொல்லுங்க. அது மாமா, மாமா சந்தியா என்ன பத்தி என்ன மாமா சொல்லுச்சு? அது சந்தியா என்ன பத்தி என்ன சொல்லுச்சு? நிறைய சொல்லுச்சுடா. அப்படியா? சொல்லட்டுமா விஜய்? அதான் நீ தானா நடிகர் விஜய் மாதிரியே பாடா ஸ்டைலா இருக்கேன்னு சொல்ற. என்னை காணாவிட்டோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, பூவிழி பார்வையில் மின்னல் காட்டின, ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டின. விந்தியா என்ன அழகா இருக்கானா? அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டாளா? டேய் சுமாரா, பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் வயலின் கோரஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிறேன்டா. டேய் நீ அப்புறமா கேட்டுக்கோ. மாமா 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 சொல்லுங்க மாமா, என்னை பத்தி கேட்டாளா இல்லையா? அடிக்காதடா சொல்றடா. அவ கேட்டாடா உன்னை பத்தி. என்ன கேட்டா? என்ன கேட்டா? இரு இரு, அவர் ரொம்ப அழகா இருக்காரு, ஆனா கொஞ்சம் குண்டா இருக்காரேன்னு கேட்டா. நாளைக்கு விந்தியாவை பார்க்கும் போது நீ சூப்பரா இருக்கேன்னு சொல்ல போற மாமா. சொல்லலாமா மாமா? சொல்லு, அந்த விளைவுகளை நீ அனுபவிக்க போற. எனக்கு என்ன? சுமாரா உனக்கு என்ன, உன் ஆள் உன்னை பத்தி விசாரிச்சுதான் சொல்லிட்டாரு, எனக்கு என் ஆள் என்ன பத்தி என்ன சொன்னான்னு தெரியாதவில்லையா? மாமா என்ன பத்தி சந்தியா அதை விசாரிச்சலாம் மாமா. டேய் விஜய்கண்ணா, அதை பத்தி நீ கவலையே படாதற. அஜய பத்தி விந்தியா விசாரிச்ச மாதிரி உன்னை பத்தி சந்தியா விசாரிச்சாடா. என்ன சுத்தமா போயிட்டான். இவனும் ஃப்ரீஸ் ஆயிட்டான். அப்பாடா, இன்னைக்கு என்னோட வேலை முடிஞ்சது, கடக்கால் போட்டாச்சு. இந்த ரெண்டு பசங்களையும் யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா கட்டடம் கட்டிடுவானுங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா பீட்டரா, வல்லவன் வகுத்ததடா. யவா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா பீட்டரா.